Hi friends, Assalamu alaikum. Welcome to Safi Samayal. இந்த வீடியோவில் கோதுமை ரவை ஸ்வீட் பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. டயட்டில் இருக்கிறவங்க தாராளமாக இதை செஞ்சு சாப்பிட்லாம். இது ஹை ஃபைபர் ஃபுட்டு. நான் எப்படி பண்ணுறேங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆனது. 3 டீஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணுறேன். ரெண்டு டீஸ்பூன் அளவு ஃப்ளேவர்லெஸ் ஆயில் ஆட் பண்ணுறேன். நிறையா கீ ஆட் பண்ணோம்னா திகட்டும், அதுக்காக நான் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கீ ரொம்ப பிடிக்கும்னா ஃபுல்லாகவே கீ ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் 2 பட்டை ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடு நான் வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கேன். நான் எவ்வளோ அளவு கோதுமை ரவை எடுத்துருக்கேனோ அது ஈக்குவல் குவாண்டிட்டி வெல்லத்தை கோதுமை ரவை குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு குக்கரில் கிறிஸ்மஸ் பழம் முந்திரி பருப்பு போட்டு நான் ஃப்ரை பண்ணுறேன். நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சமாக எடுத்து வச்சிட்றேன் கடைசியில் ஆட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த வெள்ளக்கரைசில் வடிகட்டி ஆட் பண்ணிட்டேன். நான் உப்பு ஆட் பண்ணுறேன். இனிப்பை நல்லா எடுத்து காமிக்கும், அதுக்காக ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நான் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கொதி வரணுங்கிறதுக்காக நல்லா தண்ணி கொதிக்குது. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க 1/4 கிலோ கோதுமை ரவை ஆட் பண்ணுறேன். நான் இந்த கிளாஸில் தான் மெஷர்மெண்ட் பண்ணேன். இதில் 3 கிளாஸ் அளவு தண்ணி நான் வெள்ளத்தோடு கரைச்சி வச்சுருந்தேன். 1 மடங்கு ரவைக்கு 3 மடங்கு தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் கோதுமை ரவை நல்லா குக்காகி கிடைக்கும் நமக்கு. கோதுமை ரவை குக் ஆகிறதுக்கு அதிகமான தண்ணி தேவைப்படும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்படி ஓப்பன் குக் பண்ணுங்கள். மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பொங்கிடும். அந்த ரவை வந்து தண்ணியெலாம் ஃபுல்லாக இழுத்து நமக்கு கிடைக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி விசில் விட்டுடலாம். பாருங்கள், இதே கரெக்டான ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் நான் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். 2 விசில் போடுங்க போதுமானது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அடங்கிருச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்திருக்குன்னு. செமையாக ரெடி ஆயிடுச்சு. அடியிலலாம் பிடிக்கவே இல்லை. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கனாத்தையும் உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா நம்ம வெள்ளக்கரிசல் ஆட் பண்ணி செய்கிறனால டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதை பார்த்துக்குங்க. பாருங்க, சுத்தமாக அடியில் பிடிக்கவே இல்லை. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு நமக்கு. நான் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் கீ ஆட் பண்ணி நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு கிரேட்டட் கோகோனட் ஆட் பண்ணுறேன். இதோட ஹைலைட்டு இந்த கோகோனட்டில் தாங்க இருக்குது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக இருக்கா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கிறிஸ்மஸ் பழம் முந்திரி பருப்பை இதில் ஆட் பண்ணுறேன். சூப்பராக கோதுமை ரவை ஸ்வீட் பொங்கல் செமையாக ரெடி ஆயிடுச்சு. டயட்டில் இருக்கிறவங்க தாராளமாக இது சாப்பிட்லாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சமாக கீ ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருக்கேன். இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இப்போ டேஸ்ட் பண்ணுறேன். இனிப்புலாம் கரெக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ராவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை. இந்த மெஸ்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.